அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு நகராட்சி, தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டமாக சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி 36 மாவட்டமாக இருந்தது. இதுக்கு முன்பு யார் எல்லாம் அந்த மாவட்டத்தில் எந்த மாதிரியான பகுதியில் ரூலர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை வந்து அவங்க வந்து தலைநகராக வச்சு நடத்தியிருப்பாங்க. செங்கல்பட்டு வந்து ஒரு செயல்படாத மாநிலங்களவை தொகுதி. ஸோ அந்த ராம்சார் அப்படின்றது என்ன அப்படின்னா, 1972 அதுதான் வந்து செங்கல்பட்டு அப்படின்றதே பேராக மாறி இருக்கு. சிறப்பான ஒரு முறையில் செயல்படுது அப்படின்னு முடிவுரை எழுதுகிறோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து இந்த க்வெஸ்சனுக்கும் ஒரு 10 மார்க் கிடைக்குங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மாவட்டத்தை பற்றி போடுறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலுக்காக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு டீட்டெயில் கேட்டிருந்தோம், 38 மாவட்டத்தோட டீட்டெயில்ஸ் கொடுத்து எந்த மாவட்டத்தை சார்ந்த அந்த ஒரு கட்டுரைக்கான விடை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை வந்து நிறைய பேர் இந்த முதல் வீடியோவுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவங்க அந்த ஓஏ எக்ஸாம் எழுதும் பொழுது அங்கே என்ன மாதிரி தகவல்களை எழுதலாம் அப்படின்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்றத பார்த்தோம்னா அது ஒரு நகராட்சி. ஸோ இந்த நகராட்சியை வந்து இப்போ தான் உருவாக்குனாங்க, ரீசெண்டாக. அதாவது எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தப்போ 29 நவம்பர் 2019 தான் அந்த மாவட்டம் புதிதாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டமாக சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி 36 மாவட்டமாக இருந்தது. ஸோ இதை சேர்த்ததுனால 37வது மாவட்டமாக அது உதயமாயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாவை எழுதிக்கணும். அப்புறம் இந்த மாவட்டத்துடைய அறிமுகம் அப்படிங்கும்போது, அந்த மாவட்டத்தை இதுக்கு முன்பு யார் எல்லாம் அந்த மாவட்டத்தில் எந்த மாதிரியான பகுதியில் ரூலர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னா, கிபி 600 to 900 வரைக்கும் பல்லவர்கள் அந்த மாவட்டத்தை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த டேட்டாவை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தை பார்த்திங்கன்னா, 1565 தலைக்கோட்டை போர் அப்படின்னு விஜயநகர அரசுக்கும் வேறு சில அரசுகளுக்கும் நடந்திருக்கும். அந்த தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு ஜெயித்ததுனால இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை வந்து அவங்க வந்து தலைநகராக வச்சு நடத்தியிருப்பாங்க, விஜயநகர பேரரசு. அந்த டேட்டாவை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டியது எது அப்படின்னா, பல்லவர்களால் கட்டப்பட்ட மகாபலிபுர கோவில் தாங்க. அந்த கோவில் டீட்டெயிலையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்துடைய ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாவட்டத்தினுடைய மொத்த பரப்பளவு 2944.96 km² இந்த மாவட்டத்தினுடைய மொத்த பரப்பளவு. இந்த மாவட்டத்தில் 3 வருவாய் கோட்டங்கள் இருக்குது. ஒன்று செங்கல்பட்டு, அடுத்தது தாம்பரம், அப்புறம் மதுராந்தகம் இருக்குது. 8 தாலுக்காக்களையும் இந்த தாம்பரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஒரு மாநகராட்சியாகவும், செங்கல்பட்டு உட்பட மற்ற 3 பகுதிகள் நகராட்சியாக ஆக 4 நகராட்சிகளும், பேரூராட்சி 11, ஊராட்சி 1, 8 இந்த மாவட்டத்தில் இருக்குது. இந்த மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் லோக்சபா தொகுதி அப்படிங்கிறத காஞ்சிபுரம்னு தான் வச்சுருக்கிறாங்களே தவிர, காஞ்சிபுரம் வேறு டிஸ்ட்ரிக்ட் இல்லையா? அப்போ இந்த செங்கல்பட்டு வந்து ஒரு செயல்படாத மாநிலங்களவை தொகுதி அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு செயல்படுறது இல்லை, அதுக்கு பதிலாக எது செயல்படுதுன்னா காஞ்சிபுரம் தான் செயல்படுது. அதனால் செங்கல்பட்டில் லோக்சபா தொகுதின்றது எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதிங்கிறது 7 இருக்குங்க இந்த மாவட்டத்தில். இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருக்கக்கூடிய திரு ராகுல்நாத் ஐஏஎஸ் அவர்கள் அந்த மாவட்டத்தை வந்து கண்காணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவர் டாக்டர் விஜயகுமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இது மாதிரி மாவட்ட ஆட்சி அதிகாரம்ங்கிற தலைப்பில் இதை எழுதிக்கலாம். அடுத்தது மாவட்டத்துடைய மக்கள் தொகையும் மாவட்டத்தினுடைய பொருளாதார நிலைமையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், 2011 சென்செக்ஸை தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாவட்டத்துக்கு 2011 மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 62,579 பேர் இருக்காங்க. இது குறைவாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஏன்னா இதை வந்து செங்கல்பட்டுன்னு பிரிச்சுருக்காங்க. அதனால் வந்து காஞ்சிபுரத்துலேயும் செங்கல்பட்டியும் ஒன்றா வச்சுருந்தப்போ இந்த பாப்புலேஷன் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ செங்கல்பட்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் இவ்வளோ தான் வரும், ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த மாநிலத்தினுடைய பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு 1020 வரைக்கும் இருக்குது. அப்படின்னா பாலின விகிதத்தில் இந்த மாவட்டமும் அதிக விகிதம் கொண்ட ஒரு மாவட்டம். கல்வி நிலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அரியலூர் மாவட்டத்தை விட இது கல்வி நிலை அதிகம்தான். ஏன்னா அரியலூர் மாவட்டம் 71 சம்திங் தான், ஆனால் இது பார்த்திங்கன்னா 83.25% வந்து கல்வி நிலையில் இருக்குது. அப்புறம் இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை, அதில்
இந்துக்கள் எவ்வளோ இஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்துக்கள் வந்து 85.33% பேர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் வந்து 6.48% பேர், சமணர்கள் 1.79% பேர், அப்புறம் சீக்கியத்தை பௌத்தத்தையும் சார்ந்தவர்கள் 0.13%, கிறிஸ்தவர்கள் 0.02% இருக்கிறாங்க. நவீன தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிறதுனால அந்த மாவட்டத்துக்கான ரயில் போக்குவரத்தும் அதிக அளவில் தான் இருக்கும். ஏன்னா சென்னை நியரஸ்டாக இருக்கிறதுனால ரயில் போக்குவரத்து அந்த மாவட்டத்துக்கு அதிகம், அதனால் வேலைவாய்ப்பும் அந்த மாவட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கோடூர்ன்ற இடத்துல சிட்கோ தொழிற்சாலை வச்சுருக்கிறாங்க, அப்புறம் பெப்சி நிறுவனம், அப்புறம் டிவிஎஸ் நிறுவனம் கூட அந்த மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது மாவட்ட சுற்றுலா மற்றும் பண்பாட்டு மையங்கள் அப்படின்றத நம்ம எழுதணும். ஸோ அதில் இப்போ சுற்றுலாத்தலம், அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் என்னென்ன அப்படின்னா மகாபலிபுர கடற்கரை கோவில் ஒன்று, அப்புறம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அதுக்கப்புறம் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா கறிக்கிளி பறவைகள் சரணாலயத்தை ராம்சார் சைட்டோடு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ராம்சார் அப்படின்றது என்ன அப்படின்னா 1972 ஈரான் நாட்டில் ராம்சாருங்கிற இடத்துல ஈர நிலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதில் இடம்பெற்றால் அந்த ஒரு இடத்த வந்து உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக மாறும், அதனால் உலக அளவில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு பேர் ராம்சார் அங்கீகாரம் அப்படின்னு பேர். அந்த அங்கீகாரத்தை வந்து கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெற்றிருக்கு. அது எப்போ வந்து அந்த ராம்சார் அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2022 ஏப்ரல் 8ஆம் தேதி அந்த அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஸோ அடுத்தது இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான நீர் ஆதாரங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கொளவாய் ஏரி, அதுக்கப்புறம் மதுராந்தகம் ஏரி, அதுக்கப்புறம் பாலாறு ஏரி, இந்த மாதிரியெல்லாம் இதோடைய முக்கியமான நீர் ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தை சோழர்கள், அதாவது பல்லவர்கள் ஆட்சிக்கு பிறகு, விஜயநகர ஆட்சிக்கு பிறகு சோழர்கள் டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ சோழர்கள் டேக் ஓவர் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாவட்டத்துக்கு சிவப்பு தாமரைகளின் நகரம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுதான் வந்து செங்கல்பட்டு அப்படின்றதே பேராக மாறியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துடைய ஒரு முக்கியமான கோவில் ரீதியிலான ஒரு வருவாய் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி சக்தி பீடத்தின் மூலமாக இதுக்கு வருமானம் கிடைக்கிது. ஸோ அடுத்தது இந்த பாலாறு நதி அப்படின்றது பார்க்குறோம் இல்லையா, இந்த பாலாறு நதி கர்நாடகாவுடைய சிந்தாமணின்ற ஒரு இடத்துல தென்மேற்கு பகுதியில் உருவாகுது, அங்கேருந்து உருவாகி வேலூரை கிராஸ் பண்ணி செங்கல்பட்டுக்கு வருது. ஸோ இந்த நதி பார்த்திங்கன்னா ஒரு 295 கிலோமீட்டர் வந்து செங்கல்பட்டு அப்புறம் வேலூர் அதுக்கப்புறம் கடலில் கலந்துருது. ஸோ இது வந்து இந்த மாவட்டத்துடைய முக்கியமான ஒரு நீர் ஆதாரம். ஸோ அதுக்கப்புறம் முடிவுரை எழுதும் பொழுது 1967 அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தப்போ இந்த மாவட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம்னே தான் அப்பயும் இருந்திருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதோடய தலைநகரத்தை அங்கேருந்து நம்ம வந்து காஞ்சிபுரத்துக்கு மாற்றலான்னு சைதாப்பேட்டையில் நடந்த ஒரு மாநாட்டில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஸோ செங்கல்பட்டு மாவட்டம் வந்து காஞ்சிபுரத்துக்கு மாற்றப்படுகிறது தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் தமிழகத்தினுடைய அந்த நிர்வாக தலைநகரம் மாதிரியும், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு இது தமிழகத்தினுடைய நீதி தலைநகரமாகவும் மாறி இருக்குது. ஸோ இப்படி இந்த மாவட்டங்கள் வந்து புதுசாக இப்போ உருவாகியிருந்தாலும் பழைய காலத்து அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த மாவட்டம் வந்து ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மாவட்டமாக தான் இருந்திருக்கு. அதனால் வந்து இந்த மாவட்டத்தில் இப்போதைய பொருளாதார நிலை, ஆட்சி அதிகாரம், காவல் கண்காணிப்பு, அப்புறம் வருவாய் நிர்வாகம் எல்லாமே மற்ற மாவட்டத்தை விட சிறப்பான ஒரு முறையில் செயல்படுது அப்படின்னு முடிவுரை எழுதுகிறோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து இந்த க்வெஸ்சனுக்கும் ஒரு 10 மார்க் கிடைக்குங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மாவட்டத்தை பற்றி போடுறோம். நன்றி, வணக்கம்.